புதிய தலைவராக திரு ராஜேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடன் இன்று சிங்கவரம் ரங்கநாதன் சுவாமி கோவிலுக்கு அங்கு சில நாட்களுக்கு முன்னாலே ஒரு வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. வெடி விபத்து என்று சொல்வது இல்லை, அங்கு இருக்கக்கூடிய கோவிலுக்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் வண்ணம் மிக மோசமான முறையில் ஒரு வெடி விபத்து ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு கடந்த சில வருடங்களாகவே சாலை அந்த கோவிலுக்கு அந்த மலைக்கு சாலை அமைப்பதற்காக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததாகவும் அதற்கு நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் ஆனால் இதுவரை எந்த விதமான பணிகளும் துவங்கவில்லை என்பதையும் சொன்னாலும் கூட அரசாங்கத்தினுடைய ஒப்புதலின்றி அங்கு சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்திருக்கிறது. இதற்கிடையில் தற்போதைய அமைச்சர் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு மஸ்தான் அவர்கள் அவர்களுடைய தலையீட்டின் பெயரில் இங்கு அந்த கோவிலில் சாலை அமைப்பது மற்றும் இரு மண்டபங்களை அமைப்பது அதே போல் அங்கே வாகனங்களை நிறுத்தும் இடம் அமைப்பது ஆகிய வசதிகளுக்காக அங்கு வேலை நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதுவரை அந்த வேலையை செய்பவர் யார் என்று யாருக்கும் தெரியவில்லை என்று சொல்கிறார். ஒருவேளை ஒப்பந்தம் அதாவது டெண்டர் ஒப்பந்த புள்ளி இதற்காக கோரப்பட்டிருக்கிறதா, நிதி ஒதுக்கப்பட்டது எவ்வளவு, ஒருவேளை நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அது ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு முறையான அந்த தொழிலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டுள்ளதா என்பதை நாம் ஆராய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். என்று சொன்னால் 18ஆம் தேதி அன்று நள்ளிரவு மிக மோசமான முறையில் அந்த கோவிலுக்கு அருகே உள்ள பாறைகளை வெடி வைத்து தகர்த்ததன் காரணமாக கோவிலினுடைய சொத்துக்கள் பாதிக்கப்பட்டிருந்த சுற்றுச்சுவர் பாதிக்கப்பட்டு முழுமையாக கீழே விழுந்திருக்கிறது. அதே போல் கோவிலுக்கு செல்லும் படிக்கட்டுகளில் முழுக்க அந்த பாறைகளும் கற்களும் நிரம்பி இருக்கின்றன. யாராலும் செல்ல முடியாத அளவிற்கு மிக மோசமான முறையில் பாதிக்கப்பட்டது. இன்று நாங்கள் சென்று பார்த்தோம். ஒரு மிக ஆபத்தான சூழ்நிலை அங்கே வரக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது. இதில் மிக முக்கியமாக நாம் கருதுவது என்னவென்றால், இது குறித்து காவல்துறையோ அல்லது அரசு அதிகாரிகளோ கவலைப்படாமல் 3 நாட்களாக இருக்கிறார்கள் என்பது மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளான ஒரு செயலாக இருக்கிறது. இது இந்த நிலை என்பது ஏன் இருக்கிறது, ஒரு நபருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த செஞ்சி நகரம் இருக்கிறதா என்ற கேள்வி சாதாரண மக்களிடம் எழுந்து கொண்டு வருகிறது. நான் நேரடியாகவே குற்றம் சாட்ட விரும்பவில்லை. ஏனென்றால் அவருடைய திரு மஸ்தான் அவருடைய நோக்கம் நல்லதாக இருந்தாலும் கூட ஒருவேளை இங்கே 2 கல்யாண மண்டபங்களையும் அல்லது சாலை அமைப்பதில் அவருக்கு ஆர்வம் இருந்தாலும் கூட எதையுமே சட்ட ரீதியாக முறையாகத்தான் செய்ய வேண்டும் என்பதை அமைச்சர் அவர்கள் உணர வேண்டும். அதே போல் மிக மோசமாக முறைகேடாக அந்த ஒரு தொழில் செய்ய தெரியாத ஒரு யாரோ இதை செய்திருக்கிறார்கள் என்றால் காவல்துறை 3 நாட்களாக இதை கண்டுகொள்ளாமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கட்டும். உடனடியாக தமிழக காவல்துறையும் அரசும் அரசு அதிகாரிகளும் இந்த தவறு எப்படி நிகழ்ந்தது, மக்களுடைய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை அங்கே நிலவி கொண்டிருக்கிறது, மேலும் அங்கு காவலுக்கு வேறு யாரும் இருப்பதாகவும் தெரியவில்லை, மீண்டும் ஒரு அதே போல ஒரு சம்பவம் நடந்தால் இந்த கோவிலையே தகர்க்கின்ற அளவிற்கு எப்படி திரு அரங்கநாதனையும் தில்லை நடராசனையும் திரு அரங்கநாதனையும் பீரங்கி வைத்து பிறக்கும் நாள் அன்னாலே பொன்னாள் என்று திமுகவினர் சொன்னார்களோ அது மாதிரி அரங்கநாதனை இது போன்று செய்து விடுவார்களோ என்கின்ற ஒரு மிகப்பெரிய அச்சம் நமக்குள்ளே எழுகிறது. அதனால் உடனடியாக இந்த தவறான முறைகேடாக இது விபத்து என்று நான் சொல்ல மாட்டேன், திட்டமிட்ட சதியை செய்தவர்களை காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும்.
எங்களுடைய நகரத்தினுடைய தலைவர் உடனடியாக காவல்துறையில் இது குறித்து புகார் அளிப்பார். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, புகார் கொடுத்தாலும் கூட இதில் அமைச்சர் அவர்கள் அவர்களுடைய தெரிந்தவர்கள் ஈடுபட்டிருப்பதால் புகாரை கூட எடுக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்படியெல்லாம் நடக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். காவல்துறை அந்த புகாரை ஏற்று இந்த தவறான முறைகேடான மக்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய மக்களுடைய சொத்துக்களை, கோவிலுடைய சொத்துக்களை, ஏன் பொது சொத்து கூட அங்கே நிறைய லைட்டு கம்பெல்லாம் கூட அங்கே கீழே விழுந்து கிடக்குது. அப்போ கோவிலுடைய சொத்துக்கள், பொது சொத்துக்களை சேதப்படுத்தியவர்கள் மீது இந்த வழக்குகளெல்லாம் வழக்கு பதிந்து யார் இதற்கு காரணமானவர்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராகவும் இருப்பதால் உடனடியாக இந்த 2 கோடியோ 3 கோடியோ அது எத்தனையாக இருக்கும் அந்த பணத்தை உடனடியாக அதை உபயோகித்து இந்த கோவிலுக்கு 1400 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. போய் பார்த்தோம்னா சிதிலமடைந்து கிடக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட அதாவது உடவரை கோவில்களில் மிக முக்கியமானதாக இருக்கும். உலகத்தில் கிடைக்காத விஷயங்கள் இதையெல்லாம் இதனுடைய அருமை தெரியாமல் பெருமை தெரியாமல் இப்படி ஒரு மோசமான காரியத்தை செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது. செஞ்சி நகர காவல்துறை இதை உறுதியாக இதற்கு காரணமானதை கண்டுபிடித்து தக்க உரிய வழக்குகளை பதிவார்கள் என்று நான் நம்புகிறேன். திரு மஸ்தான் அவர்கள் மீதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அயோத்தியிலே ராமர் கோவில் கட்டுவதற்கு 15,000 ரூபாய் கொடுத்த திரு மஸ்தான் அவர்கள் அவருடைய சொந்த ஊரிலே இப்படிப்பட்ட ஒரு கோவில் மிக மோசமான அளவிலே பாதிப்படைவதற்கு விட்டு விடுவாரா என்று நான் உண்மையிலேயே நான் எண்ணவில்லை. உறுதியாக திரு மஸ்தான் அவர்கள் காவல்துறைக்கும் உதவி புரிந்து இந்த தவறுக்கு காரணமானவர்களை தண்டிப்பதற்கு முதல் நபராய் அவர் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது ஆலயம் வந்து அரங்காவலர்கள் அரங்காவலர்களை நியமிக்க வேண்டியதுதான் அரசனுடைய பொறுப்பு. கோவில்கள் இந்து அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. தவறாக நாம் எல்லோருமே சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இந்து அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கோவில்கள் கிடையாது. கோவில்களுக்கு அறங்காவலர்களை நியமிக்க வேண்டியது அரசினுடைய பொறுப்பு. அந்த அறங்காவலர்கள் சரியாக நிர்வாகம் செய்கிறார்களா இல்லையா என்பதை மேற்பார்வையிட வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் இந்து அறநிலையத்துறை. அதனால தான் அதாவது யார் இந்த கோவிலுக்கு சொந்தக்காரர், இந்த கோவிலுக்கு சொந்தக்காரர் ரங்கநாதன் அவர்தான். எந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வம் தான் கோவிலுக்கு உரிமையாளர். இப்போ நீங்கள் அந்த சொத்து சுவரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா அது அவருடைய சொத்து. அதனால் இது அரசெல்லாம் உரிமை கோர முடியாது. இந்து அறநிலையத்துறைக்கு எந்த சொத்தும் உரிமை கிடையாது. அதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதனால் இந்து அறநிலையத்துறையினுடைய வேலை மேற்பார்வையிட அறங்காவலர்களை தான் நியமிக்க வேண்டும். உயர்நீதிமன்றம் சென்ற வாரம் கூட தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. உடனடியாக அறங்காவலர்களை நியமிக்க உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கோவிலினுடைய சொத்துக்களை உபயோகிப்பதற்கோ அல்லது வருவாயை பெருக்குவதற்கு திட்டமிடுவதற்கோ எதற்குமே இந்து அறநிலையத்துறைக்கோ தமிழக அரசுக்கோ அதிகாரமோ உரிமையோ கிடையாது. அதனால் அறங்காவலர்களை நியமிக்க வேண்டும். அனைத்து கோவிலும் நியமிக்க வேண்டும். இதை வந்து இந்த அரசாங்கம் மாவட்ட வாரியாக அறங்காவலர்கள் நியமிப்பதற்கான அந்த ஒரு குழுவில் அமைக்க இவங்க வந்து ஒப்பந்தம் சொல்லியிருக்கிறார். நான் வந்து அதையெல்லாம் நான் குறை சொல்ல முடியும். ஆனால் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பணியாளர்களை நியமிப்பது, கல்லூரிகளை துவக்குவது, கோவில் நகைகளை உருக்குவது, இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய இந்து அறநிலையத்துறை வேலை இல்லை. அதைத்தான் நீதிமன்றமும் தெளிவாக சொல்கிறது. அதனால் நம்முடைய விஷயம் எல்லாமே இது 1400 வருடங்களுக்கு முன்னால் உள்ள ஒரு கோவில். உறவரை கோவில் மிக முக்கியமான கோவிலை இன்னும் பிரம்மாண்டமாக பெரியதாக ஆக்குவதற்கு திரு மஸ்தான் அவர்கள் உதவி செய்ய வேண்டும். நான்